பெரிய ஒரு சிறப்பு, நல்ல தைரியமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாதசம் முழுக்க திருமணத்துக்கு சாதகம் இல்லை. ஏன் அந்த மாதிரி சார்? தசாநாதன் ஏழாவது பாவத்தில் பன்னிரெண்டாவது வீட்டை காமிக்கிறதால, ஏன்னா அது திருமண வயசு இல்லையா? திருமண வயசுங்கிறது இப்ப வயசு 14 வயசு ஆகிட்டு கிட்டத்தட்ட பிறக்கும் போது 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை, அப்புறம் 10 வருஷம் வரைக்கும் சந்திர தசை, 15 வயசுல உங்களுக்கு சந்திர தசை முடிஞ்சிட்டு செவ்வா தசை வருது. 7 வருஷம் செவ்வா தசை 7 வருஷம் வரும்போது 22 வயசு வரைக்கும் செவ்வா தசை வருது சார். இது செவ்வா தசை திருமணத்தை தருமா அப்படின்னு பாபு. செவ்வா தசை என்ன காமிக்குதுன்னா 6வது கிட்ட காமிக்குது. அது 7க்கு 12 அப்படிங்கிறதால இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப தசையில 6 வந்தா அந்த தசை ஃபுல்லா திருமணம் ஆகாதா அப்படின்னு கேட்டா பொது விதி. சின்ன தசைங்கிறதால இது திருமணம் தடுக்குது. ஒருவேளை சுக்கர தசையா இருந்து இன்னும் ஒரு 35 வயசு வரைக்கும் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், புத்தியை போய் பார்க்கலாம். எப்போதுமே தசை பெரிய தசையா இருந்தா புத்திக்கு பவர் கம்மி, புத்திக்கு பவர் கம்மி சார். தசை வந்து பெரிய தசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, புத்திக்கு பவர் அதிகம். சுக்கர தசை அப்படின்னா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு புத்தியும் 3 வருஷம் 3.5 வருஷம் 2.5 வருஷம் அப்படி. இதே சூரிய தசை சந்திர தசை புத்தியோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப தசாநாதனுடைய பங்கு வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கும்.